கான்ஸ்டியூஷன் அவன் எங்க எழுதுனா? கான்ஸ்டியூஷனுடைய அவைக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் தான் தலைவர். இப்போ ஒரு சேர்மன் இருக்கும் பொழுது போய் டைப் அடிக்கிறவன், கரெக்ஷன் பார்க்குறவன், பியூன் வேலை பார்க்குறவன் எல்லாம் போய் நீங்கள் வந்து அவனுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்களா, அவன் தான் செஞ்சான்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் மட்டுமல்ல, எவ்வளோ பெரிய அறிவு கட்டத்தனம். சபாநாயகர் தான் வந்து தலைவர், அவையின் தலைவர். முதலமைச்சர் வந்து சபாநாயகர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் பேசுகிறாரு. அதுக்காக முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது, சபாநாயகர் தான் எல்லாமும் செஞ்சவர். முதலமைச்சர் சபாநாயகர்கிட்ட வந்து கிளர்க் வேலை பார்த்தவர், டைப்பிங் வேலை பார்த்தவர், திருத்துறவர்னு சொல்லலாமா? அப்படிதான் சொல்றாரு மணியன். நான் வந்து என் பொண்ணு வீட்டுக்காக அமெரிக்காவில் போய் தங்கிட்டேன், இன்னொருத்தரை சொல்லி அவருக்கு உடல்நிலை சரியில்லாம முழுக்க முழுக்க வரைவு குழுவில் பங்கேற்க முடியல. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணிக்கு போயிட்டோம். இதை முழுக்க முழுக்க தன்னுடைய தோல் மீது இந்த பாரத்தை சுமத்தி கொண்டு எழுதி முடித்த, வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த சட்டத்தை எழுதி முடித்த அனைத்து புகழும் அம்பேத்கரையே சாரும் என்று அரசமைப்பு சட்ட அவையிலே பேசியிருக்கிறாரு. யாரு? அந்த அவையினுடைய உறுப்பினராக இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று சொல்லுது. அப்போ சனாதனத்துக்கு நேர் எதிரானது அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனது டாக்டர் அம்பேத்கர். அப்போ அந்த கோபம் இருக்கும் தானே? இப்போ ஆட்சிக்காக, ஓட்டுக்காக, அரசியலுக்காக அம்பேத்கரை மதிப்பதை போல மோடி சில வார்த்தைகளை வந்து சொல்கிறாரு, மோகன் பாகத்தோட சில விஷயங்களை பேசுகிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு வந்து மிக உயர்ந்த வேதம் என்றெல்லாம் மோடி சொல்வதெல்லாம் வித்தை, பொய். இதெல்லாம் வந்து ஒரு மோசடி, மக்களை ஏய்க்கிற செயல். ஒருபோது இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடத்தவில்லை. இப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்ம அதிகாரத்தில் இருக்க முடியும், நம்ம விருப்பப்படி இங்கே இருக்க முடியும், நாம் உழைக்காமல் இங்கே உண்டு கொடுக்கலாம், எந்த விதமான உழைப்பும் செலுத்தாமல், களை பறிக்காமல், நாற்று நடாமல், நடவு நடாமல், மூட்டை தூக்காமல், உரம் அடிக்காமல், வெயிலில் ஒரு மணி நேரம் கூட நிற்காமல் இங்கே வக்கனையாக நெய்யும் பாலும் சோறும் மோரும் சாப்பிட முடியும் என்று சொன்னால் சாதி சண்டைகள் நடக்கணும். என்னுடைய பேச்சு ஒருவரை இழிவுபடுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது, ஒருவருடைய உரிமையை பறிக்கிறது, இந்த சமூகத்தில் பொது ஒழுங்கை கெடுக்கிறது, பொது அமைதி கெடுக்கிறது, சாதி சண்டையை மூட்டுகிறது, மத சண்டையை மூட்டுகிறது, இங்கே கலவரங்கள் நடப்பதற்கு என் பேச்சு அதுக்கு காரணமா இருக்குன்னா அது உனக்கு பேச்சு உரிமை இல்லை ராஜா, அதுவும் பேச்சு உரிமை கிடையாது. அப்படி சனாதனத்தை பாதுகாக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் நீ மீண்டும் மீண்டும் கேட்குறேன், சனாதனம் என்றால் என்ன என்பதை பிரதமர் எழுத்து மூலமாக அறிக்கையாக வெளியிடத்தோம், விவாதிப்போம், ஏத்துக்கிறதா வேண்டாம் முடிவு பண்ணுவோம். செய்ய முடியுமா? அவரால் செய்வாரா? வணக்கம், இது அரண் செய், நான் ஹசீப். இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான ரஜினிகாந்த் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். சங் பரிவார் அமைப்பைச் சேர்ந்த RBVS மணியன் அப்படின்ற ஒரு நபர் 2 தினங்களுக்கு முன்னர் பேசிய விஷயம், அதாவது அம்பேத்கர் அவர்கள் தொடர்பாகவும் திருவள்ளுவர் தொடர்பாகவும் பேசிய விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. இதைத் தொடர்ந்து அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொதுவாக இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படும் பொழுது ஒரு சிலர் வந்து இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது, இவர்களை கைது செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகும் அப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க இந்த சனாதன கருத்துக்களையும் ஆன்மீகத்தையும் போட்டு குழப்பிக்கிறது குழப்புறாங்க அப்படிங்கிறதும் மக்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்கிறதும் முதல்ல தெளிவுபடணும். ஆன்மீகம் என்பது வேறு, சனாதனம் என்பது வேறு. முதல்ல ஆன்மீகம் என்பது எல்லாருக்கும் இருக்கும், அது வந்து இஸ்லாமியருக்கு வந்து இப்போ வழிபடுறது ஆன்மீகம்தான், கிறிஸ்தவர்கள் வழிபடுவது ஆன்மீகம்தான், சீக்கியர்கள் வழிபடுவது ஆன்மீகம்தான், பௌத்தர்கள் வழிபடுவது ஆன்மீகம்தான், ஜெயினர்கள் வழிபடுவது ஆன்மீகம்தான். ஆன்மீகம் என்பது தன்னுடைய வந்து கடவுள் நம்பிக்கை. ஒரு ஏதோ ஒன்றை நம்பி, ஒரு சூப்பர் பவர்னு ஒன்று இருக்குன்னு நம்பி அவங்க அதை வழிபடுவது, அதை பின்பற்றுவது, மூதாதர்களை வழிபடுவது கூட ஆன்மீகம்னு வச்சுக்கலாம். அந்த ஆன்மீகம் என்பது வேறு. ஆனால் சனாதனம் என்பது அந்த ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு, அந்த ஆன்மீகத்தை ஒரு ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிட்டு அதில் பாகுபாடை புகுத்துவது, அதில் வேறுபாடை புகுத்துவது, அதில் சுரண்டலை அதை பயன்படுத்தி சுரண்டல் செய்வது, மக்களை பிளவுபடுத்துவது என்பது தான் சனாதனம். அப்போ வந்து இப்போ சாமி கும்பிடக்கூடாதுன்னோ, கோவிலுக்கு போகக்கூடாதுன்னோ, அல்லது நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடாதுன்னோ, மந்திரங்கள் ஓதக்கூடாதுன்னோ, கடவுள் முன்னாடி நீங்கள் வந்து பக்தி பாடல்கள் பாடக்கூடாதுன்னோ சொல்லலை. அது சொன்னால் தான் ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்து மதத்தில் வந்து அப்படி நீங்கள் செய்கிறது வந்து அது யாரும் தடுக்கலை, யாரும் அது வந்து தப்புன்னு சொல்லலை.
ஆனால் கோவிலுடைய கருவறைக்குள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் போகணும், பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்களோ பஞ்சமர்களோ தீண்டத்தகவரோ போகக்கூடாது. இது சனாதனம். கோவிலுக்குள் வந்து அவர்கள் தான் பூஜை செய்யணும், வேற யாரும் உள்ளே போய் பூஜை செய்யக்கூடாது. இப்போ பூணூல் போட்ட பார்ப்பனர் தான் பூஜை செய்யணும், இது சனாதனம். அதே போல் சிதம்பரம் கனகசபை மண்டபத்தின் மேலே சூத்திரர்களோ வந்து பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியலின மக்களோ நிற்கக்கூடாது, பார்ப்பனர்கள் தான் நிற்க வேண்டும் என்று சொல்வது சனாதனம். அதே போல் வந்து இங்கே பெண்கள் சூத்திரர்களாக பாவிக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, தனி உரிமை எதுவும் கிடையாது. அவங்களுடைய முடிவுகள் எல்லாம் ஆண்கள் தான் எடுக்க முடியும், அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது, படிக்கக்கூடாது என்று சொல்வது சனாதனம். கடவுளின் பெயரால், கடவுளின் பெயரால் சொல்வது சனாதனம். கடவுளின் பெயரால் நீ இந்த தொழில் தான் செய்யணும், இந்த தொழில் செய்யக்கூடாது என்று சொல்வது சனாதனம். அதே போல் வந்து சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்று சட்டம் இருக்கிற பொழுது, அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற பொழுது, இல்லை இல்லை பிரம்மன் என்கிற கடவுள் இருந்தால் வந்து எல்லாரும் பிறந்தாங்க, பிரம்மன் கடவுளுடைய முகத்திலிருந்து பிறந்தவன் வந்து பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன், பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன், பிராமணனுக்குத்தான் அனைத்து உரிமையும் உண்டு, அனைத்து மரியாதையும் உண்டு, அவன்தான் உயர்ந்தவன். பிரம்மனுடைய காலில் பிறந்த சூத்திரனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவன் படிக்கக்கூடாது, அவன் வந்து கல்வி கற்கக்கூடாது, அவன் சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது, அவன் நல்ல தொழில் செய்யக்கூடாது, அவன் அடிமை வேலை தான் செய்ய வேண்டும், ஊரை கூட்ட வேண்டும், பிணத்தை எரிக்க வேண்டும், அதே போல் வந்து ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும், இப்படி வந்து உழைத்து உழைத்து அவன் வந்து மற்ற மூன்று சாதிகளுக்கும் மூன்று வர்ணத்தாருக்கும் அவன் சேவை செய்வதுதான் அவன் பிறப்பினுடைய கடமை என்று சொல்வது சனாதனம். இப்ப சனாதனம் என்பது வேறு. இந்த சனாதனத்தை தான் எங்க இருக்கு, எந்த டெக்ஸ்ட்ல இருக்குன்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு ஒரு டெக்ஸ்ட் தெரிஞ்சிருக்கு, அதுதான் வந்து பகவத்கீதை. பகவத்கீதை எப்படி உருவாகுதுன்னு சொல்றாங்கன்னா, மகாபாரத போர் நடக்குது, அந்த மகாபாரத போர்ல தர்மத்தை காப்பாற்றுவதற்கான யுத்தம். எந்த தர்மத்தை தெரியுமா? அதான் சனாதன தர்மத்தை. அந்த யுத்தத்தை யார் நடத்துறது தெரியுங்களா? பகவான் கிருஷ்ணர். என்ன சொல்லி நடத்துறா தெரியுங்களா? சதுர்வர்ணம் மயா சிஸ்டம், நான்கு வர்ணங்களையும் நானே உருவாக்கினேன். சதுர் என்றால் நான்கு, சதுர் வர்ணம் மயா சிஸ்டம் நானே உருவாக்கினேன். நான் மயா சிஸ்டம் நானே உருவாக்கினேன்னு அர்த்தம். நான்கு வர்ண தர்மங்க, நான்கு வர்ணத்தையும் நானே உருவாக்கினேன். அப்போ வந்து இந்த நான் சொன்ன பாருங்க, பிரம்மனுடைய முகத்தில், தோல்ல, தொடையில, பாதத்தில் பிறந்த அந்த தான் நான்கு வர்ணம், அதை நான் தான் உருவாக்கினேன். இதுதான் வந்து சமூகத்தினுடைய தர்மம், மக்களுக்கான தர்மம். இந்த உருவாக்கப்பட்டதன் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு மரியாதை உண்டு, அவங்கவுங்களுக்கு தொழில் உண்டு. இந்த தர்மத்தை மீறக்கூடாது, படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சூத்திரம் என்ன பண்ணக்கூடாது? படிக்கக்கூடாது. அப்படிதான் வந்து அதே மகாபாரதத்தில் படித்த ஒரு வேதத்தை வந்து கற்றதாக சொல்லப்பட்ட சம்புகன், தவம் இருந்த அதனுடைய அவனுடைய குலத்துக்கு மீறி தவம் இருப்பது பார்ப்பனுடைய கடமை, உரிமை. அந்த உரிமையை மீறி இவன் தவம் இருக்கிறான், யாரு ஒரு சூத்திரனை பிறந்த சம்புகன், அவனை படுகொலை பண்ணுது. ராமர் வந்து படுகொலை பண்ணுறார், அப்போ அவன் குல தர்மத்தை மீறிட்டான். அதே போல் வந்து வில்வித்தையோ அல்லது சண்டை போடுறதோ அதை அந்த வந்து பயிற்சியோ யார் எடுக்கணும்னா சத்திரியன் தான் எடுக்கணும். அந்த பயிற்சியை வந்து ஒரு வேடுவனான ஒரு சூத்திரனான ஏகலைவன் எடுத்தான். ஆகவே அவன் குல தர்மத்தை மீறிவிட்டான், இந்த வர்ண தர்மத்தை மீறிவிட்டான், அவன் கட்டவர்கள் வெட்டப்படுகிறது. இந்த வர்ண தர்மத்தை பாதுகாப்பதற்காகத்தான் மகாபாரத போரே நடந்ததாக வந்து கிருஷ்ணனே சொல்றாரு. அவர் உருவாக்குன இந்த நான்கு வர்ண தர்மத்தை, அதுதான் சனாதன தர்மம். அது வந்து மாற்ற முடியாதது, மாறாதது, நிலையானது. அதுல எந்த ஒரு சிக்கல்களும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு மீறுதலும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதை காப்பாற்றுவதற்கு, எதை காப்பாற்றுவதற்கு? இந்த நான்கு வர்ண கோட்பாடு, நான்கு வர்ண அந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்கு நான் வந்து அவதாரம் எடுத்து வருவேன், நான் வந்து கடவுள், நான் அவதாரம் எடுத்து வருவேன். அதை காப்பாற்றுவதற்கு தான் இந்த போறோம். ஏன்னா துரியோதனன் வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரானவன், ஒரு சூத்தனானா இருக்கிற கர்ணனுக்கு என்ன பண்றான், அரச பதவி கொடுக்குறான், அங்க நாட்டு தேசத்தை அரசனாக்குறான். அப்போ ஒரு சூத்திரனை வந்து அரசனாக்க கூடாது, அந்த சனாதன தர்மம் அங்க இருக்கு, அந்த தர்மத்தை துரியோதனன் மீறான். அப்போ வந்து கர்ணன் யாருன்னு கடைசியா தெரியுற வரையும் அவன் வந்து ஒரு சூத்திரன் தான், ஒரு அதிரதன், ஒரு வந்து தேர் ஓட்டியோடைய மகன் தான். இப்போ அவனுக்கு அவன் என்ன பண்றான், வந்து அரச பதவி கொடுக்குறான், அப்போ சனாதனத்தை மீறிய செயல். இப்படி வந்து துரியோதனோட எல்லா விஷயத்தையும் படிச்சிங்கன்னா எல்லாமே அந்த சாதிக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக, இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிராகவே இருக்கும்.
அதனால தான் துரியோதனன் வந்து எதிரியாக காட்டி இங்கே போர் வந்து நடத்தப்படுது. இந்த தர்மத்தை தான் இவங்க வந்து சனாதன தர்மம்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு சனாதன தர்மம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஆர்பிஎஸ் மணியன் போன்ற நபர்கள் வந்து இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்லக்கூட. நான் சொல்ற இந்த சனாதன தர்மத்தை தான் அவங்க போதிக்கிறாங்க. இதுக்கு பேரு ஆன்மீகம்னு சொல்றாங்க. ஆன்மீகம் தான் அது இல்லை. நான் சொன்னதான் ஆன்மீகம். கடவுளை கும்பிட்றதோ வந்து நீங்க பூஜை பண்றதோ புனஸ்காரம் பண்றதோ வழிபடுறதோ அதை முறைப்படி நீங்க செய்யறதோ அதுதான் ஆன்மீகம். ஆனா இவர்கள் வந்து சனாதன தர்மத்தை தான் ஆன்மீகம்னு போதிக்கிறான். அதனாலதான் இந்த இந்த மாதிரி அவன் பேசியிருக்கான். அதுதான் அப்போ அதன் அடிப்படையில தான் அவருக்கு வந்து அம்பேத்கர் மீது அப்படிப்பட்ட ஒரு காழ்ப்பு இருக்கு. அது வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி 100% அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அவர் எழுதல. அவையே கான்ஸ்டிடியூஷன் அவங்க எழுதுனா கான்ஸ்டிடியூஷனுடைய அவைக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் தான் தலைவர். இப்போ ஒரு சேர்மன் இருக்கும் பொழுது போய் டைப் அடிக்கிறவன், கரெக்ஷன் பார்க்குறவன், பியூன் வேலை பார்க்குறவனையெல்லாம் போய் நீங்கள் வந்து அவனுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்களா, அவன் தான் செஞ்சான்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறார். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய அறிவு கட்டத்தனம். சரி, உண்மையிலே பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை புரிந்து கொள்வதற்காக கேட்குறேன். இதுக்காக அரசியல் சாசன அவையில் அம்பேத்கரனுடைய பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தது. இவர் சொல்வது மேல வெறும் வந்து டைப் பண்ணி கொடுத்து எரரை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்த நபராகவா இருந்தார் அம்பேத்கர். சொல்றது அறிவு கட்டத்தனம், அறியாமை, அயோக்கியதான்னு சொல்றது எதுக்குன்னு தெரியுங்களா? இந்த வரலாறுகளை மறைப்பது. அதாவது ரெண்டு அவை இருக்கு அதுல. ஒரு அவை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட அவை. அது ஒட்டு மொத்தமா ஒரு அவை தான் அது. அந்த அவைக்கு தலைவர் ராஜேந்திர பிரசாத், அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவரை தான் 50 குடியரசுத் தலைவர் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த அவைக்கு அவர் தலைவர். அந்த அவையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக ஒரு கமிட்டி பிரத்யேகமாக ஸ்பெஷலாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி தான் எழுதும். அவங்களுக்கு தான் எழுதுவதற்கான முழு அதிகாரம். ராஜேந்திர பிரசாத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து கமிட்டி எழுதி டிபேட் நடக்கும்போது அவையில் உட்காந்துக்கிட்டு அவர் வழி நடத்துவார். சபாநாயகர் மாதிரி தாங்க. சொல்ல போனாக்கா இப்போ பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் சபாநாயகர் இருக்கிறாங்க. சபாநாயகர் தான் வந்து தலைவர், அவையின் தலைவர். முதலமைச்சர் வந்து சபாநாயகர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் பேசுகிறாரு. அதுக்காக முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. சபாநாயகர் தான் எல்லாமும் செஞ்சவர். முதலமைச்சர் சபாநாயகர்கிட்ட வந்து கிளர்க் வேலை பார்த்தவர், டைப்பிங் வேலை பார்த்தவர், திருத்துறவர்னு சொல்லலாமா? அப்படிதான் சொல்றாரு மணியன். அந்த வரைவு குழுவினுடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அந்த வரைவு குழுவில் வந்து இவர் எடுக்கத்தான் முடிவு. அப்போ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு காலம் செலவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டத்தையும் முன்மொழிந்தது புரட்சியார் அம்பேத்கர் தான். அதுல சில பேர் திருத்தம் கொண்டு வருவாங்க, பிற்போக்கான திருத்தங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் வந்து முறியடிச்சு தன்னுடைய வாத திறமையால், தன்னுடைய உலகளாவிய அறிவியல் எப்படி அதெல்லாம் சரியில்லை, எது சரியானது என்று சொல்லி ஒவ்வொரு சட்டத்தையும் வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்கு ஆற்றியவர், அமைத்தவர் டாக்டர் அம்பேத்கர் தான். சரிங்களா? அந்த அது நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம். டிடி கிருஷ்ணமாச்சாரி அந்த வரைவு குழுவில் ஒரு முக்கியமான உறுப்பினர். ஒரு 7 உறுப்பினர்களில் மிக முக்கியமான 7 பேர் முக்கியமானவங்க அந்த வரைவு குழுவில். டிடி கிருஷ்ணமாச்சாரியார், டாக்டர் அம்பேத்கர், இந்த அதே போல் அப்துல் கான் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து 7 பேர் முக்கியமானவங்க. இந்த 7 பேரில் அரசமைப்பு சட்ட அவையில் எழுதி முடித்து ஒப்படைக்கும் பொழுது டிடி கிருஷ்ணமாச்சாரியார் எந்திரிச்சு பேசுகிறாரு, நாங்கள் 7 பேர் முக்கியமான உறுப்பினர்கள். நான் வந்து என் பொண்ணு வீட்டுக்காக அமெரிக்காவில் போய் தங்கிட்டேன். இன்னொருத்தரை சொல்லி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் முழுக்க முழுக்க வரைவு குழுவில் பங்கேற்க முடியல. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணிக்கு போயிட்டோம். இதை முழுக்க முழுக்க தன்னுடைய தோல் மீது இந்த பாரத்தை சுமத்தி கொண்டு எழுதி முடித்த, வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த சட்டத்தை எழுதி முடித்த அனைத்து புகழும் அம்பேத்கரையே சாரும் என்று அரசமைப்பு சட்ட அவையிலே பேசியிருக்கிறாரு. யாரு? அந்த அவையினுடைய உறுப்பினராக இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி. அதை வந்து இந்த மணியன் மறுக்கிறாரா? அந்த வரலாறு மணியனுக்கு தெரியுமா? இப்போ அரசமைப்பு சட்டத்தின் அவையினுடைய முக்கியமான கமிட்டியே டிராப்டிங் கமிட்டி தான். அது டிராப்டிங்னா வரைவு கமிட்டி, எழுதுற கமிட்டி. அதனுடைய தலைவர் அது வந்து வெறுமனே எழுதுறது கிடையாது. வெறுமனே சொல்லி டிக்டேட் பண்ணி எழுதுறது கிடையாது. அவங்களே உருவாக்குவது, உருவாக்குவதனுடைய தலைவர். முக்கியமா அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குனா. டிடி கிருஷ்ணமாச்சாரி சொல்றாரு, நான் சொல்ல அந்த கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ல அது இருக்கு, அரசமைப்பு சட்ட விவாத புத்தகத்திலே அது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க திட்டமிட்டு அம்பேத்கரை இழிவுபடுத்த வேண்டும், கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே அவங்க உடன்பாடு இல்லை. அதனால அம்பேத்கர் அவங்க எதிராக பாக்குறாங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் மதசார்பின்மையை சொல்லுது.
செக்குலரிசத்தை பேசுது. அவங்களுக்கு வந்த கோபம் அதுதான் கோபம். செக்குலரிசம் வர்றதுக்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் தான். இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, சனாதன நாடு இல்லது. சனாதனங்கிறது சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை சொல்வது, சாதியின் அடிப்படையில் தொழிலை சொல்வது, பிறப்பின் அடிப்படையில் வந்து மரியாதையை சொல்வது, பிறப்பின் அடிப்படையில் அனைத்தையும் தீர்மானிப்பது சனாதன தர்மம். இப்ப அரசமைப்பு சட்டம் என்பது சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்று சொல்வது. ஆர்டிகல் 14 என்ன சொல்வது? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று சொல்வது. அப்ப சனாதனத்துக்கு நேர் எதிரானது அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனது டாக்டர் அம்பேத்கர். அப்ப அந்த கோபம் இருக்கும் தானே? அது மட்டும் இல்ல, இந்த நாட்டை வந்து இந்து ராஷ்டிரா உருவாக்கணும் முயற்சி முடிவு பண்றாங்க. வந்து பிராமணர்கள்லாம் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் எல்லாம். அப்ப இந்து ராஷ்டிராவா இது இருக்க முடியாது. ஒரு மதம் சார்ந்த நாடு இருக்க முடியாது. இது ஒரு மதசார்பற்ற நாடு. அனைத்து மத மக்களும் இங்க வாழலாம். அவங்களுக்கு அந்தந்த மத உரிமைகள் அவங்களுக்கு உண்டு. இந்த நாடு ஒரு மதத்தை சார்ந்து இயங்காது என்று தீர்மானித்தவர், அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தியவர் டாக்டர் அம்பேத்கர். அந்த கோபம் இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற சங்கிகளுக்கு இருக்கும்ல, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவாக இருக்கிற விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய துணைத் தலைவராக இருந்த மணியனுக்கு இருப்பதில் என்ன வியப்பு இருக்கு? இன்னைக்கு எல்லாருக்கும் அதான் இருக்கு. மோடிக்கும் அதான் இருக்கு, அமித்ஷாவுக்கும் அதான் இருக்கு, நீங்க மோகன் பகாவத்துக்கும் அதான் இருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமே அதான். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்து சனாதன தர்மத்தை வந்து அரசமைப்பு சட்டமாக, மனு தர்மத்தை அரசமைப்பு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் வந்து முயற்சிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறாங்கன்னு தாங்க அர்த்தம். நேரடியான விஷயம் அவ்வளவுதான். சனாதன தர்மத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம், அதை பாதுகாக்கப்பட வேண்டும், அது இந்த நாட்டினுடைய தர்மம், இந்த நாட்டினுடைய. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நேரத்துல யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணியிருக்கா தெரியுங்களா? காலையிலயோ நேத்திய தெரியல, சனாதன தர்மமே பாரத நாட்டினுடைய மதம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பூனைக்குட்டி வெளில வந்துருச்சா? அப்ப பாரதம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவை பாரதம்னு பேர் வைக்க முயற்சி பண்றாங்க. ரைட்டு, இருக்கட்டும். இந்த பாரதத்தினுடைய மதம், இந்த நாட்டினுடைய மதம் சனாதன தர்மம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க நோக்கம் என்ன? இந்த நாட்டை மதசார்பான நாடாக, இந்து ராஷ்டிரவாக, சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடாக மாற்றுவதுதான் அவங்க நோக்கம் என்பதை, அரசின் நோக்கத்தை நிறைவேற்றுவது நிறைவேற்றுவது. அதான் இப்போ மோடி சொல்றாரு. இது யோகி ஆதித்யநாத் நேற்று சொல்லிட்டார். நேற்று காலையிலே தெரியல, இப்போ டிவியில பார்த்துட்டு வந்தேன், சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆனால் இந்த நாடு வந்து மதசார்பற்ற நாடு. இங்கே முஸ்லீம்கள் வாழலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம், சீக்கியர்கள் வாழலாம், ஜெயினர்கள் வாழலாம். இங்கே அனைத்து மதத்தை சார்ந்தவங்களுக்கும் அனைத்து உரிமையும் உண்டு என்று சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம் தானே உங்களுக்கு எதிரி? அப்போ அதை தானே வந்து இவங்க புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை எழுதுன அம்பேத்கர் மேலே கோபம் இருக்குமா இல்லையா? அந்த கோபம் தான் மணியன்னு சொல்கிறது. இப்போ ஆட்சிக்காக, ஓட்டுக்காக, அரசியலுக்காக அம்பேத்கரை மதிப்பதை போல மோடி சில வார்த்தைகளை வந்து சொல்றாரு. மோகன் பகத்தோட சில விஷயங்களை பேசுறாரு. அம்பேத்கர் இல்லாட்டி நான் பிரதமராக இருக்க முடியாது, அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு வந்து மிக உயர்ந்த வேதம் என்றெல்லாம் மோடி சொல்வதெல்லாம் வித்தை, பொய். இதெல்லாம் வந்து ஒரு மோசடி, மக்களை ஏய்க்கிற செயல். ஒருபோது இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடத்தவில்லை. இவங்க முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. நீ சூத்திரா இருக்கிற மோடி பிரதமராக முடியுங்கிறதே சனாதனத்துக்கு எதிரானது. அதே மாதிரி சூத்திரா இருக்கிற அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இருக்க முடியும் என்று சொல்வதே சனாதனத்துக்கு எதிரான. ஏன்னா சத்திரியர் தான் இருக்க முடியும், சத்திரியர் தான் நாட்டு ஆளணும். அப்போ இவங்க சத்திரியர் கிடையாது. மோடியோ அமித்ஷாவோ சத்திரியர் கிடையாது. சத்திரியர் என்பது வேற கம்யூனிட்டி. இப்போ ராஜ்நாத் சிங் வந்து சத்திரியர் சமூகம்னு சொல்லலாம், ஏன்னா அது ராஜ்புத் சமூகம் அது, ரைட்டுங்களா? அப்போ அண்ணாமலை வந்து என்ன பண்ணணும்னா, அண்ணாமலை ஊரில் போய் ஆடு மாடு மேய்க்கணும், விவசாயம் பண்ணும். ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரங்கிறதெல்லாம் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் ஆட்சி நிர்வாகம். ஆட்சி நிர்வாகத்துக்கு சூத்திரர்களுக்கு இடம் கிடையாது. சூத்திர இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணும்? ஆடு மாடு மாய்க்கணும், ஊரில் போயிட்டு அங்கே இருக்கிற அக்ரஹாரத்துக்கு வந்து ஏதாவது வேலை செய்யணும், அவ்வளோதான். இதெல்லாம் சனாதனத்தை எதிர்ப்ப மீறுவது தான். இங்கேருந்து நிறைய பிராமணர்கள் வந்து நியூயார்க்கில் போய் தங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் கடல் கடக்கக்கூடாது சனாதன தர்மத்தின்படி. கடல் கடந்து போனதே சனாதன தர்மத்துக்கு எதிரானது தான். என்ன இவர்கள் சனாதன தர்மம் தான் சரின்னு சொன்னால் இவங்கெல்லாம் மோடி எல்லாம் மோடிக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதுனால தான் மோடி எல்லாம் பிரதமராக இருக்கிறாரு. திரௌபதி முர்மு இன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு கூட அவங்க சனாதன தர்மத்தின்படி ஒரு புதிய பாராளுமன்றம் திறக்கிறதுக்கே அவங்கள தூக்கி வெளில போடுறாங்க. அதனால் வந்து இந்த மணியனுங்க 153A
அதாவது இரண்டு சமூகங்களுக்கு இடையே வந்து மோதலை உருவாக்குவது. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்போ அம்பேத்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள் அடக்குவது போல மணியனுடைய பேச்சு இருந்தது. வெறும் மணியனுடைய பேச்சு மட்டும் கிடையாது, அது அது வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சங் பெருவார் அமைப்பினுடைய கருத்தை தான் இன்னைக்கு மணியன் வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அம்பேத்கர் வந்து ஒரு வேறு சாதி, திருமாவளவன் வந்து வேறு சாதி, திருமாவளவன் வந்து அம்பேத்கர் எங்களுடைய சாதி, எங்களுடைய தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிப்பதே அதே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வகையிலையும் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது பார்ப்பனியம் வந்து இன்னை வரையும் கோலோச்சிக்கு நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலின மக்களும் சண்டை போட்டுக்கிறது தான். நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி, நான் ஆண்டவர்க்கும் நீ அடிமை வர்க்கும் என்று சொல்லி சாதி சண்டை போட்டுக்கிறத வரையும் தான் அவனுடைய அதாவது பார்ப்பனுடைய ஆதிக்கம் வந்து நிற்கும். அதே போல் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரம் வந்து நிற்கும். இவர்கள் வந்து சாதி பாகுபாடு பார்க்காம இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, ஏன்னா 95% பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலின மக்களும் இஸ்லாமிய வந்து சிறுபான்மை மக்களும் இஸ்லாமிய கிறித்துவர் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களும் 95% பேர் இருக்கிறாங்க இந்தியாவில். பெருமனே 3-5% தான் பிராமணர்கள் இருக்கிறாங்க. அந்த பிராமணர்கள் வந்து இன்னைக்கு அனைத்து வசதிகளும் உரிமைகளும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம கிடைக்குது. அவங்க தான் இன்னைக்கு அதிகாரத்திலயும் இருக்கிறாங்க, தீர்மானிக்கிற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த அவங்க அதுல பாதுகாப்பா இருக்கணும்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் மத்தியில் சாதி சண்டை இருக்கணும், பட்டியலின மத்தியில் சாதி சண்டை இருக்கணும், பட்டியலமும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அடிச்சுக்கணும், இஸ்லாமியர்களும் இந்துக்கள் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களும் அதுலயும் பிராமணர்கள் வந்து சண்டைக்கு வரமாட்டான். அங்கே அதில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இந்துக்களும் என்று சொல்லி பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் மோதல் நடக்கணும், இப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்ம அதிகாரத்தில் இருக்க முடியும், நம்ம விருப்பப்படி இங்கே இருக்க முடியும், நாம் உழைக்காமல் இங்கே உண்டு கொழுக்கலாம், எந்த விதமான உழைப்பும் செலுத்தாமல் களை பறிக்காமல் நாற்று நடாமல் நடவு நடாமல் மூட்டை தூக்காமல் உரம் அடிக்காமல் வெயிலில் 1 மணி நேரம் கூட நிற்காமல் இங்கே வக்கனையாக நெய்யும் பாலும் சோறும் வந்து மோரும் சாப்பிட முடியும் என்று சொன்னால் சாதி சண்டைகள் நடக்கணும். அப்போ இவன் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இதை தான் அந்த பேச்சு சிண்டு முடிக்கிற பேச்சு தானே. அது என்ன சொல்கிறாரு, ஏ அம்பேத்கர் வேறு சாதி, திருமாவளவன் வேறு சாதி, இவன் அவனை ஆண்டா வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வந்து அவன் சாதின்னு நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறான், நீங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறவன் தானே, பறையருக்கு பல்லர் பொண்ணு கொடுப்பியா, பல்லருக்கு சக்கிலியர் பொண்ணு கொடுப்பியா, நீங்களாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறவன் தானே மணியம் பேசுறாப்ல. அப்ப இதோடைய நோக்கம் என்ன? அதான் எங்க தலைவர் கேட்டார், டாக்டர் எழுச்சி தமிழ் என்ன கேட்டாரு, விசிகாவுடைய தலைவர், ரைட்டு மணியா, நீ இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு சாதியில பிறந்திருக்கிற, மோகன் பகவாத் இருக்கிற சித்பவன் பார்ப்பனர், நீ சித்பவன் பார்ப்பனர் இல்ல என்ன, அதே போல சாவர்க்கர் சித்பவன் பார்ப்பனர், அதே போல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க அந்த என்ன சொல்றது ஒரு பாத்வா பிறப்பிச்சாரு, அந்த அவருக்கு பேர் என்ன, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அமைச்சருக்கு, அந்த அவர் வேற. இங்க வந்து பார்ப்பனர்களே முகர்ஜி, சட்டர்ஜி, பானர்ஜி, கவுலு, கர்க்கு என்று பல பிரிவுகள் இருக்கு. இப்ப நீங்க மட்டும் ஒரே அமைப்புல இருக்கலாம், ஒரே விஎச்பிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை தான், ஆர்எஸ்எஸ் தான் தாய் அமைப்பு, அதுல இருக்கலாம். ஆனா ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமைக்காக போராடுபவர்கள் ஒன்னு சேர்ந்துடக்கூடாது, விடுதலை கேட்கறவங்க ஒன்று சேர்ந்துடக்கூடாது. ஏய் நீ வேற சாதிரா, நீ ஆண்டாவும் நினைக்கிற, ஏய் நீ வேற சாதிரா, அம்பேத்கர் ஓன் ஜாதி இல்லடா, ஓ திருமாவளவன் ஓன் ஜாதி இல்லடா, வந்து அதே போல என்ன அயோத்தி தாச பண்டிதர் ஓன் ஜாதி இல்லடா, ஏன் அவனை தலைவராக எடுத்துக்கிற, நீங்கெல்லாம் வேற வேற இருங்க என்பது தான் பார்ப்பனியத்தினுடைய சூழ்ச்சி சதி. அதை வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசியலிலும். நீங்க வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கும்போது அமித்ஷா போய் அதை தான் செஞ்சார். அங்கே வந்து பிஎஸ்பிக்கு எதிராக மாயாவதிக்கு எதிராக அவங்க சார்ந்திருக்கிற ஜாதியை விட்டுட்டு பாக்கி எல்லாரும் கூப்பிட்டு, நீ ஏன் மாயாவதி பின்னடிப்பு நிற்கிற, அவங்க வந்து ஜாதவ் ஜாதி, நீ ஜாதவா, நீ வேற சாதி. அங்கே நிறைய இருக்கு, பஸ்வான்ங்கிறது ஒரு கம்யூனிட்டி, ராம்தாசி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி, பட்டியல் சமூகத்திலே பல சமார் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி, மகர் அப்படிங்கிறது அம்பேத்கர் சார்ந்திருக்கிறது மகர் சமூகம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீ வந்து ஒன்று சேராத என்று பிரித்து விட்டு தான் அந்த வெற்றி பெற்றதா ஏற்கனவே அந்த அனலைசேஷன்லாம் வந்துச்சு. இதுதான் அன்னைக்கும் செஞ்சாங்க, இன்னைக்கும் அதான் செய்யறாங்க. அதை தான் இவர் பேசுறாரு, நீ ஏன் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டு நிக்கிற, திருமாவளவன் அம்பேத்கர் வேற வேற சாதி, அதை சொல்லி தொலைங்கடா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாதி இல்லடா அப்படின்னு சொல்றான் அந்த. அப்ப இவன் சுண்டு முடிக்கிற வேலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன்லாம் என்ன பண்ணணும்னா, வாடா போடான்னு பேசுறேன், ஏன்னா வந்து கோபத்துல இந்த வார்த்தைகள் வருது. நிச்சயமாக அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அல்ல, நிச்சயமாக மரியாதைக்குரியவர்கள் அல்ல.
இவர்களுக்கு இந்த சட்டமெல்லாம் போதாது. அரசு இவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலோ அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்திலோ கைது பண்ணும். இவங்க குண்ட இந்த மணியன் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி. ஏன்னா சமூகத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் சாதி சண்டை உருவாக்குவதற்கும் சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்கும் பொது அமைதியை கெடுப்பதற்குமான முயற்சி இந்த பேச்சு. ஆகவே இவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள். ஆகவே பேச்சுரிமை என்பது வேறு. நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு தான் வரேன் நான். பேச்சுரிமை யாரும் பேசலாம், என்ன கருத்து வேணும்னு பேசலாம், அது வேற. ஆனால் அந்த பேச்சு, நான் பேசுற பேச்சு உங்கள் உரிமையை பறிப்பதாக இருந்தால் அது எனக்கான பேச்சுரிமை கிடையாது. இந்த பேச்சு இந்த சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும்னா அது பேச்சுரிமை கிடையாது. என்னுடைய பேச்சு ஒருவரை இழிவுபடுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது, ஒருவருடைய உரிமையை பறிக்கிறது, இந்த சமூகத்தில் பொது ஒழுங்கை கெடுக்கிறது, பொது அமைதி கெடுக்கிறது, சாதி சண்டையை மூட்டுகிறது, மத சண்டையை மூட்டுகிறது, இங்கே கலவரங்கள் நடப்பதற்கு என் பேச்சு அதுக்கு காரணமா இருக்குன்னா அது உனக்கு பேச்சு உரிமை இல்லை ராஜா, அதுவும் பேச்சு உரிமை கிடையாது. ஆகவே இவர் குற்றவாளி தான். இவரை கைது செய்ததில் எந்த தப்பும் கிடையாது. இந்த பிரிவுகள் மட்டும் போதாது, இவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலோ அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்திலோ கைதுபடப்பட வேண்டும். இதை அரசு பரிசீலிக்க வேண்டும். இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன் நேர் நிறுத்தப்பட்ட அந்த சமயத்துல என்னுடைய பேச்சு, அதாவது அவர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து நீதிபதியிடம் சொல்லியிருக்கக்கூடியது, என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறார். ரெண்டாவது வந்து என்னுடைய வயது மூப்பு, எனக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்னை வந்து ஜாமீனில் விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி தான் வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பின்னாடி விவாதிக்கிறோம், அதை பற்றி நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்கிறார்ல இந்த காரணங்கள்லாம், இந்த காரணங்கள்லாம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இந்த காரணங்கள்லாம் இப்படி வந்து சங்கராச்சாரியர் கூட வந்து இப்போ வயதில் முதிர்ந்தவர், நடக்க முடியாதவர், அவர் சங்கர்ராமன் படுகொலையில் ஏவன் குற்றவாளியாக இருக்கும்போது கைது பண்ணலையா? நீங்கள் வந்து இந்த நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாம், வயது முதிர்ந்த மாதிரியே பேசுகிறீங்க, ஒரு அறிவோடைய பேசுகிறீங்க, உங்களுக்கு இந்த சமூகத்தை குறித்து அக்கறை இருக்கா, ஒற்றுமை இருக்கா? எவ்வளவு வன்மம், எவ்வளவு வந்து சூழ்ச்சி சதி, எவ்வளவு கெட்ட எண்ணம், எவ்வளவு வந்து கெட்ட நோக்கத்தோடு அவர் பேசுகிறார். இதில் என்ன வயசு இருக்குது? வயசுன்னு சொன்னாக்கா, எப்பா எல்லாம் அடிச்சுக்காதீங்கப்பா, எல்லாம் ஒற்றுமையாக இருங்க, இங்கே சாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, எல்லாரும் சகோதரர்கள் தான், எல்லாரும் வந்து நம்ம அண்ணன் தம்பிங்க தான், இதெல்லாம் தப்புப்பான்னு சொன்னீங்கன்னா உனக்கு வயசானவர்னு சொல்லலாம். நீ பண்ணதெல்லாம் விஷமத்தனமான வேலையை பண்ணிட்டு எனக்கு வயசானவர்னு சொன்னாக்கா சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி என்ன? அதே போல வந்து நான் பேசியது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா உள்ளங்கை நெல்லிக்கனிக்கு வந்து வேற ஏதாவது தேவையா, அல்லது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு சொல்லுவேன். கையில புண்ணு இருக்குன்னா நேரடியாக பார்த்தா புண்ணு இருக்குன்னு தெரியும். இந்த கண்ணாடி வச்சுதான் அந்த கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இவர் பேசின பேச்ச பாமரன் கூட புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப வந்து படிப்பறிவே சுத்தமா இல்லாத கிராமத்தில் இருக்கிற ஒரு படிப்பறிவற்ற ஒரு பாமரன், சாதாரண எளிய ஒரு மனிதன் கூட இவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சிக்க முடியும். நேரடியா தூண்டுறாரு. அம்பேத்கரும் திருமாவனும் ஒரு சாதியான்னு கேக்குறாரு, அம்பேத்கர் என்ன சட்டம் எழுதினாரான்னு கேக்குறாரு, அம்பேத்கர் வந்து கிளர்க் வேலை பார்த்தாருன்னு சொல்றாரு, திருவள்ளூருக்கு அப்பம் பேரு தெரியாதுன்னு சொல்றாரு, ராமர் தான் உயர்ந்தவர், திருவள்ளுவர் அப்பம் பேர் தெரியாத ஆளு, திருவள்ளுவரை வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பொழிப்புரை தேவையா, இல்லது மனோரமா கையேடு தேவையா? ஒன்றும் அவசியம் இல்லையா? ஒரு பரிணம பரிமையாளர்கள் வேணுமா என்ன இவருக்கு? இவருக்கு வந்து விளக்கு உரை எழுதுறதுக்கு, வந்து சட்டத்தின் பிடிந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஜாமீன் வாங்குறதுக்காக சொல்லப்பட்ட சில வந்து முயற்சி இது. இல்லை, இப்போ பொதுவாக வந்து இப்படி இப்படிப்பட்ட அரசியல் கருத்துக்களை தெரிவித்து விட்டு ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து நான் தெரிவித்த கருத்துல நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு பொதுவாக நீதிமன்றங்களை சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி இது புரிந்து கொண்ட விதம் தப்பா இருக்குது, ஆனால் என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற விஷயங்களை அரசியல் கருத்தை தெரிவித்த நபர்கள் நம்ம நீதிமன்றங்களை பேச பார்த்துருக்கோம். இப்போ அப்போ அவர்களோட ஒப்பிடும் பொழுது நீங்கள் மணியனை எப்படி பார்க்குறீங்க? இதான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை வந்து கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த குற்றத்தை செஞ்சவன் மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கும் இந்த அமைப்புக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் கோச்சே. கோச்சியை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர பற்றாளர், தீவிர உறுப்பினர், நிரூபிக்கப்பட்ட உண்மை. கோச்சியை காந்தியை சுட்டு கொண்ட பிறகு, கோச்சியை கையங்கலவமாக மாற்றிய பிறகு, கோச்சியை வந்து இனிமே வந்து காப்பாற்ற முடியாத முடிவுக்கு வந்த பிறகு எனக்கும் இந்த அமைப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஆர்எஸ்எஸ் நான் சாராத நபர். அதே போல ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, கோச்சே எங்க அமைப்பை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு கை கழுவி விடும் இல்லையா? அதுதான் அது, அந்த தொடர்ச்சி தான் அதுதானே. அதோடைய தாய் அமைப்பு இன்னைக்கும் அதானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுதானே நடந்துகிட்டு இருக்காங்க.
இப்ப இங்க என்னன்னா வந்தது கலவரத்தை தூண்டி விடுறதும் பிரச்சனையை பண்ணி விடுறதும் இவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு நாங்கள் அதை பண்ணலை, எங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை, மக்களுடைய இப்போ என்ன சொல்றது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போது ரத யாத்திரை நடத்தினாரு அத்வானி. அதோடைய நோக்கம் மண்டல் கமிஷனை வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் அதுதான் இடஒதுக்கீடு கொடுக்குது மத்திய அரசு பதவிகளில் பணிகளில். அப்போ வந்து அத்வானி ரத யாத்திரை வந்து நடத்துறாரு, இதுக்கு எதிராக தான் நடத்துறாரு. அப்போ நாடு முழுக்க கலவரத்தை உண்டு பண்றாங்க. டெல்லியிலலாம் பத்தி எரியுது, மத்திய பிரதேசம் பத்தி எரியுது. இப்போ அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்களா நாங்கள் தான் ஒத்துப்பாங்களா? நேரடியாக வந்து பாபர் மசூதி இடித்தாங்க, ஆர்எஸ்எஸ் நேரடியாக இடித்தது, நாங்கள் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ஒத்துக்குவாங்களா? அப்படிதான் இது வந்து டிஸ்ஓன் பண்ணுறது. அதாவது என்னென்னா தப்பிக்கிறதுக்கு அனைத்து முயற்சியும் பண்ணுறது, தங்களுடைய அமைப்பை காப்பாற்றுவது ரொம்ப முக்கியமாக. இப்போ இவர் விஹெச்பியுடைய முன்னாள் துணைத் தலைவர். அப்போ வந்து இந்த விஹெச்பிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு வன்முறையை தூண்டுகிற அமைப்பு என்பதை மறைப்பதற்கு இவர் நான் அப்படி பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இன்னைய காலகட்டத்தில் அவருடைய வாதமெல்லாம் எடுபடாது. சரி, இப்போ இவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகள், இந்த பிரிவுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இது போதுமானது கிடையாது, மீது இன்னும் கடுமையான பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யணும்னு. ஆனால் எஸ்சிஎஸ்டி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்க? எஸ்சிஎஸ்டி பிரிவில் பேசினதுக்காக வழக்கு பதிவு. பொதுவெளியில் சாதியை சொல்லி, இப்போ அம்பேத்கரை சாதியை சொல்லி பேசுகிறாரு, எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களை சாதியை சொல்லி பேசுகிறாரு. அது ஒரு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. அது இப்போ சாதியை சொல்லி திட்டுறதுக்கு ஒரு நான் அவைலபிள் செக்ஷன் தான், அது பிணையில் வெளிவர முடியாத பிரிவு தான், ஆனால் பிணை கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கடுமையான பிரிவு அப்படின்னு காட்டப்படுது. அதாவது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லேயே பிரிவு பல பிரிவுகள் இருக்குது, 30க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப தண்டனை 7 வருடத்திற்கு மேலே ஆயுள் தண்டனை மரண தண்டனை கொடுப்பதற்கான பிரிவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இவர் பேசினார் அப்படிங்கிறதான், பொதுவெளியில் பேசினாருங்கிறதான். இப்போ இந்த பிரிவுக்கு வந்து பெரிய தண்டனை அதெல்லாம் கிடச்சிடாது. அதனால தான் நான் குண்டது பொது சட்டத்தில் கைது பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன்னா இவங்க இதில் ஈஸியாக வந்துடுவாங்க. இப்போ அதாவது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் பிணைங்கிறது கிடையாது. எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்தளவுக்கு ஜாமீனே கிடையாதுன்னு வச்சிங்கன்னா அதுதான் சட்டம். ஆனால் தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயே எல்லா நீதிமன்றமும் ஜாமீன் கொடுத்துட்றாங்க. என்ன முன்ஜாமீன், முன்ஜாமீன் கிடையாது, ஜாமீன் உண்டு, முன்ஜாமீன் கிடையாது, முன்ஜாமீனே கொடுத்துட்றாங்க. இப்போ ஜாமீன் கொடுக்க மாட்டாங்களா? அதனால் வந்து இந்த பிரிவுகள் போதாது. திட்டமிட்டு வன்முறை ஏற்படுத்துறது தானே. 2 சமூக பிரிவுகளுக்கு, அதாவது பல்வேறு சமூக குழுக்களுக்கு இடையே பகையை உண்டு பண்ணி மோதலை உண்டு பண்ணுவது தானே. அப்போ அந்த வேலையை தானே அவர் செஞ்சுருக்கிறாரு. ஒரு பெரிய அரசமைப்பு சட்டத்தின தந்தையே சாதி சொல்லி இழிவுபடுத்துறாரு. உலக பொதுமறை என்று சொல்லப்படக்கூடிய திருக்குறளை உருவாக்கிய திருவள்ளுவரே அப்பம்பேர் தெரியாதவன்னு கேவலப்படுத்துறாரு. இவரையெல்லாம் வெளியில விட்டு வைக்கலாமா? சரி, இப்போ சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்றது இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு மணியன் பேசிய கருத்து இன்னைக்கு வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா கூட்டணி சனாதனத்திற்கு எதிரானது, அவர்களை நாம் இதன் அடிப்படையில் வீழ்த்த வேண்டும், எதிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அவர் வந்து முதல்ல பிரதமர் பதவியை ரிசைன் பண்ணும். காரணம் என்னன்னா இவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தான் பிரதமராக இருக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டமே சனாதனத்துக்கு எதிரான சட்டம். நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டினேன். ஆனால் சனாதன சட்டத்துக்கு எதிரானது எதிராக நாம் இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் பிரதமராகவே இருக்க முடியாது. அப்போ வந்து இங்கே சனாதனம் பாதுகாக்கப்பட வேண்டும்னா சனாதனத்தினோட டெக்ஸ்டை வெளியிடணும். பிரதமர் இதுதான் சனாதனம் சொல்லணும், டிரைவ் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், வரையறை செய்யணும், இதுதான் சனாதனம். அப்போ இதுக்கு எதிராக வந்து இவங்க இருக்கிறது தப்பு, அவங்கள எதிர்க்கணும்னு சொன்னீங்கன்னா சரி. சனாதனம் என்ன என்றால் என்ன என்பதை பிரதமர் சொல்லணும்ல. ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறார். நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஊழியராக இருக்கலாம், அது வேற விஷயம். இப்போ நீங்கள் இந்தியாவினுடைய பிரதமர். இப்போ நம்மளோட புரிதலின் அடிப்படையில் மணியன் பேசியது தான் சனாதனம். இப்போ அதைத்தான் வந்து பிரதமர் பாதுகாக்க சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஆமாம், அதனால தான் அவர் பிரதமராக இருக்க தகுதியற்றவர். இப்போ உடனடியாக அவர் ரிசைன் பண்ணணும், நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ சனாதனத்துக்கு எதிராக இருக்கணும்னா அரசியலமைப்பு சட்டத்தே, சட்டமே சனாதனத்துக்கு எதிராக தான் இருக்குன்றேன். அரசியலமைப்பு சட்டமே சனாதனத்துக்கு எதிரான ஒரு டெக்ஸ்ட்டு. நான் என்ன கேட்குறேன், பிரதமர் மோடி அவர்கள் சனாதனம் என்றால் என்ன என்பதை அறிக்கையாக வெளியிடட்டும். இதுதான் சனாதனம் என்பதை அவர் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்கட்டும். அப்புறம் அந்த சனாதனம் சரியா இல்லையா அப்படின்னு பேசலாம். இந்தியா கூட்டணி மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறதா, இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறதா, சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறதா, இருக்கலாமா கூடாதா என்பதை பிறகு நம்ம பேசுவோம். முத டெக்ஸ்ட் கொடுங்க, பிரதமர் கொடுங்க. அதான் நாம சொல்றோமே டெக்ஸ்ட்டு. சனாதன தர்மம் என்பது 4 வர்ண கோட்பாடை ஏற்றுக்கொள்வது, சாதியின் அடிப்படையில் பாகுபாடை ஏற்றுக்கொள்வது,
சாதியின் அடிப்படை தொழில் செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது, குல தொழிலை செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது, பெண்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது, கல்வி கூடாது என்று சூத்திரர்களும் பெண்களும் கல்வி கற்க கூடாது, பஞ்சபர்கள் கல்வி கற்க கூடாது என்று சொல்வது, இவர்கள் வந்து சூத்திரர்களும் பெண்களும் அதாவது தீண்டத்தகாத மக்களும் சொத்து வைத்துக் கொள்ள கூடாது, அடிமை தொழில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்வது, சமத்துவத்துக்கு எதிரானது சனாதனம், சகோதரத்துவத்துக்கு எதிரானது சனாதனம், சுதந்திரத்துக்கு எதிரானது சனாதனம், மனிதனை வந்து பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்துவது சனாதனம் என்று நாம சொல்றோம். அவரோட டெக்ஸ்ட் சொல்லட்டும். அப்ப இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டாமா? பிறப்பின் அடிப்படை உயர்வதால் ஒழிக்கப்பட வேண்டாமா? பிறப்பின் அடிப்படையில கல்வி கொடுப்பதும் கல்வி மறுப்பதும் ஒழிக்கப்பட வேண்டாமா? பிறப்பின் அடிப்படையில் கருவூர்களில் நுழைவதற்கான உரிமையும் நுழையக்கூடாது என்று சொல்வது ஒழிக்கப்பட வேண்டாமா? பிறப்பின் அடிப்படையில் பெண்கள் படிக்க கூடாது என்று ஒழிக்கப்பட வேண்டாமா? சனாதனம் சதித்திட்டத்தையே சொல்லுது. இப்ப வந்து ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா அவரு அவங்க மனைவி உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லுது. அதே போல அது சனாதனம் சொல்லுது. அதே போல வந்து தேவதாசி முறையை சனாதனம் ஆதரிக்குது. இதெல்லாம் தான் சனாதனம்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து என்ன சனாதனம் அவர் சொல்லட்டும், அப்ப டிபேட் வரட்டும். அப்ப வந்து இந்தியா கூட்டணி சொல்றது சரியா, மோடி பேசுவது சரியா என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். மோடி எதை ரெப்ரசன்ட் பண்ணணும், எதை பாதுகாக்கணும்னு சொல்லணும்? மோடி சொல்ல வேண்டியது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு தான் சொல்லணும். அரசியலமைப்பு சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டம் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறதா? அரசியலமைப்பு சட்டம் சனாதனத்தை அங்கீகரிக்கிறதா? சனாதனம் என்றால் என்ன என்று அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா? அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற உரிமையை பாதுகாக்கணும், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற சமூகத்தை உருவாக்கணும், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற அடிப்படை கட்டமைப்பை இந்த நாட்டினுடைய கட்டமைப்பாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம். மனிதர்களுக்குள் பிளவு இருக்கக்கூடாது, சமூக நீதி அனைவருக்கும் சென்று சேர வேண்டும், எளிய மக்களுக்கும் வந்து அனைத்து அதிகாரமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதைத்தான் நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லணும் உங்க மினிஸ்டருக்கு. சனாதனத்தை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்படி சனாதனத்தை பாதுகாக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் நீ மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், சனாதனம் என்றால் என்ன என்பதை பிரதமர் எழுத்து மூலமாக அறிக்கையாக வெளியிடட்டும், விவாதிப்போம், ஏத்துக்கிறதா வேண்டாம் முடிவு பண்ணுவோம். செய்ய முடியுமா அவரால்? செய்வாரா? செய்யிட்டு அப்புறம் பேசுவோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.